ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இது உங்கள் கேஎல் ஸ்டார் தமிழ் சேனல், எல்லோரும் வரவேற்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, காரணம் ஒரு சில விஷயங்கள்னால போட முடியல. சரி, ஓகே. அதாவது இன்றைக்கி ஒரு இன்னையிலேருந்து நம்மளோட கேசிங் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து பேடாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்களால பிடிச்சா பார்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, பார்க்கணும் தேவையில்லை. சரி, ஓகே, அதை பற்றி பேசணும் வேண்டான்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தா அதுலேருந்து உங்களுக்கு கெஸிங் நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா பார்த்து எடுத்து ப்ளே பண்ணணும். இல்லை அப்படின்னா லைக்கோ டிஸ்பிளைக்கோ எதுவும் பண்ணிவிட்டு விட்டுலாம். அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறது எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற கெஸிங் எதுவுமே வந்து சூதாட்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெஸிங்கில் போயிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் வந்துட்டு லாஸ்ட் ரிசல்ட் வந்து 993 அடிச்சிருக்கான். 192 வந்து ஒரு நாள் கேப் போட்டு திருப்பி வந்து 192. அந்த ரெண்டு ஆட்டையே நல்லா சொதப்பி தான் ஆடிருக்கான். இருந்தாலும் ஒரு கெஸிங் இதில் வந்து வர்றதுனால நான் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன், பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏபி சொல்ல வரேன்னா, அந்த ஏபி 19 ஏபி 99. அப்போ இன்றைக்கி ஏபி ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது என்னன்னு பாருங்களேன். ஏபி ஏபி ஃபஸ்ட்டு 19 அடிச்சிருக்கான், ரெண்டாவது 99 அடிச்சிருக்கான். இப்போ ரெண்டுக்கும் இடையில் உள்ள நம்பர் என்னன்னு பாருங்களேன், 09 இல்லையா. இப்போ அந்த 09 என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, டைரெக்டாக 09 வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 04 வைக்கணும். ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. அப்புறம் 19 கூட என்ன வச்சுருக்கான்னு பாருங்கள். இந்த 19 கூட 19 கூட 2 வச்சுருக்கான். அடுத்து 99 கூட 9 வச்சுருக்கான். அப்படி இருந்து என்னென்னு பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம், 09 ரிசல்ட் வரணும்னு சொன்னோம். இது கூட என்ன வரணும், 29. ரெண்டுக்கும் வந்து பவர் வச்சுக்கோங்க. பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா 7, 8, 9 வரணும். 1, 8 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 2, 4, 3 வரும் சிபோர்டு. அப்போ 0, 98, 0, 93. இது பவர் பண்ணோம்னா 0, 48, 0, 43 வரலாம். ஓகேங்களா? பார்த்துங்க, இது ஒரு கெஸிங்க. இன்னொரு கெஸிங் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 99 மேலே 192, அதுக்கு மேலே 735, அதுக்கு மேலே வந்து 819 இல்லையா. இங்கே பாரு, இங்கே வந்து பிசி 19 நடத்திருக்கான் இல்லையா. ஒரு நாள் விட்டு ஏபி 19, இன்றைக்கி ஒரு நாள் விட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு 999. அப்புறம் ஏசி 19 வரலாம், ஏசி 19 வரலாம். இதில் எனக்கு வரணும், ஏசி 3 அட்டைங்கிறதுனால ஏசி 19 அவன் 64 வைக்கலாம், 14 வைக்கலாம், இல்லை 64 வைக்கலாம்.
பத்தொம்பது கூட, பத்தொம்பது கூட எட்டு, இந்த பத்தொம்பது கூட ரெண்டு. அப்போ எட்டுக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது ஜீரோ. அப்போ நாளைக்கு அந்த ஜீரோவை வைக்கலாம் நூற்றி நாலு, அப்புறம் அறுநூற்றி நாலு, இப்படி வைக்க வாய்ப்பு இருக்குது. நடக்க சின்னதான் வருது, கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். நான் கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த கெஸ்ஸிங் வந்து நம்மளாக ஒன்றும் டேரெக்டாகலாம் கற்றுக்கல. நிறைய பேர் ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் யூடியூப்பில் நல்ல ஒரு விதமாக கெஸ்ஸிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அவங்கள பார்த்து தான் நம்மளும் கெஸ்ஸிங் கற்றுக்குறோம். அந்த விதமாக கற்றுக்கிட்டு நானாக இதை எடுத்த பேட்டர்ன் தான் இது. பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பே பண்ணுங்கள். அதிக நம்பர்லாம் கொடுக்கல, நாலு நம்பர் கொடுத்துருக்கோம். நிறையா பேர் பண்ண வேண்டாங்க, லிமிட்டாக போடுங்க. நானும் போடுவேன், எதை நம்மளால் தெரிஞ்சது நாலு பேருக்கு தெரியட்டுமேங்கிறதுக்காண்டி வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.